புது பிறப்பு பிடிச்சிருக்குது இந்த தருணம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் சிம்னை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த சென்டரில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1.1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முடி நம்ம என்ன பண்ணாமல் செட்டிங் பார்க்கலாம். லெஃப்ட் சைடு பாருங்கள், செட்டிங் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள், ஆடியோ வீடியோ எடிட்டிங் இருக்கும், அந்த எடிட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே வந்தோம்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துங்க, ஃபுல் ஸ்க்ரீனு கொடுத்துங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துங்க. இது ஏன் கொடுக்குறேன்னா, நான் கொடுக்குற இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் ஆகிடும். நீங்கள் எதுவும் ஜூம் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸாக வந்து இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அதனால தான் ஸோ இப்போ வாங்க இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துச்சுட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பாருங்கள், ஃபிக்ஸ்டாக வந்து ஃபுல்ஸ்க்கு வந்துட்டு பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். இமேஜ் ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதுமாதிரி ஓப்பன் ஆகும், டான் சைட் எஃபெக்ட்னு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தோம்னா கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் இந்த எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தோம்னா கீழே வாங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த கெட் மோட் இருக்குது, இது ஓப்பன் பண்ணி உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள், 3D ஆக்ஷன் இருக்குதுங்க, ரெண்டாவது கொடுத்துங்க ஆக்ஷனு. கொடுத்து கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் எங்கேன்னு பாருங்கள், இதாக இருக்குது பாருங்க. ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோடு கேட்கும், டவுன்லோட் கொடுத்துட்டு பேக் வந்துக்குங்க. பேக் வந்து அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு 6 எஃபெக்ட் இருக்குது, ஒவ்வொன்றும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்குறேன். ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குது, டிக் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இமேஜ் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஷேக்குன்னு இருக்கும், ஷேக்கிட்னு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தோம்னா கீழே போவாங்க, அப்படியே கீழே வந்தோம்னா இந்த கெட் மோர் இருக்கு பாருங்கள், இது உள்ளே போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போன பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள், 3D ஆக்ஷன் இருக்கும், அந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட் பாருங்கள், அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இருக்கு பாருங்கள், ஓப்பன் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கொடுத்துட்டு பேக் வந்துக்குங்க. பேக் வந்து அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொடுத்துங்க, 4 எஃபெக்ட் இருக்குது, ஒன்று செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்குறேன், சூப்பராக இருக்குது, டிக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படி தான் இமேஜ் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன், ஓப்பன் பண்ணி செகண்ட் கொடுத்துக்கிறேன், டிக் கொடுத்துங்க. அதே நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க, டிக் கொடுத்துங்க. இந்தமாரி ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி. சூப்பராக பார்த்தீங்களா, இனிமேல் ஒவ்வொன்றும் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி செட்டிங் கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து நெக்ஸ்ட் பாருங்க, சேவ் பண்ணிடுங்க. எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள், 6 ரோம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்க, எக்ஸ்போர்ட் கேட்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிறகு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் 50% ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா ஒரு சின்னதாக ஒரு PNG இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இனி அப்போ லேயர் பேக்கிங் இப்படியே போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண நெக்ஸ்ட்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பண்ணி கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஒரு ஆஃப்ல இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்த பிறகு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா நம்ம எக்ஸ்பர்ட் கொடுத்த அந்த வீடியோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படியும் அப்போ லேயர் போய்க்கு இமீடியாக போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க.
ஓகே வச்சுங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க, ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த கிரப்பிங் இருக்கும், இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு மாஸ்க் இருக்கும், எனபிள் கொடுத்துங்க. எனபிள் கொடுத்த பிறகு ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கேட்டுங்க, வச்சுட்டு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துங்க, அது கரெக்டாக ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க, லிடிக் ஆட் பண்ணிக்கும். அதோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டைம் பண்ணிக்கங்க. இப்போ ஆட் பண்ணிக்கணும், லேயர் போய்க்கு இப்படியே போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரைட் சைடு வாங்க. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த கிரப்பிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அப்படி கிராப் பண்ணி நம்ம சைடு டிக் டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். லைட்டாக கிராப் பண்ணிக்கும், வச்சுங்க. வச்சு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த லேடிஸ் வந்து ஒரு லைட்டாக மேலே வச்சுங்க. வச்சுங்க, வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரைட் சைடு வாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா பிளெண்டிங்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மல்டிப்ளை கொடுத்துங்க. கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போகிறீங்க, ஓகே. பேக் வந்து டிக் கொடுத்துருக்கேன். பேக் வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா ஒரு டெக்ஸ்ட் பேஞ்ச் ஆட் பண்ணிக்கும். கேட்போம், லேயர் போய்க்கு எப்படியே போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக கீழே வந்தாங்க, ஜூம் வச்சுங்க. வச்ச பிறகு இது ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. பேக் வந்துங்க. பேக் என்ன பண்ணுங்க, ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டில் போகுங்க, பெட்டில் அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கங்க. ஓகே, இந்த அளவுக்கு போகணிக்கிறேன். ஓகே, டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா லேயர் போய்க்கிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க. ரோலிங் பால் இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த எஃபெக்ட் இருக்காது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தோம்னா அந்த கெட் மோருக்கு போடுங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள், ஆர்டிகிள்ஸ் பெர்ரே அந்த கலருக்கு போடுங்க, அது கீழே வாங்க. இந்த இது ஓப்பன் பண்ணிக்கங்க, இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க. எஃபெக்ட் பாருங்கள், இருக்கணும் இந்த இருக்கு பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துட்டு பேக் வந்துருக்குங்க. பேக் வந்து இதை எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுங்க. வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்த பிறகு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், சேவ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள், ஆர்வமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கடையில் சேவன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.